தனக்குன்னு ஒரு கோடு போட்டு அந்த கோட்ல இருந்து கொஞ்சம் கூட பெறலாமா, அது மேலேயே வாழ்க்கையை வாழும் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாக்கிய பஞ்சாங்கம்படி நவம்பர் 16 தனுசுல இருந்து மகரத்துக்கு குரு பயிற்சி ஆகிறார். குரு பொதுவா 2, 5, 7, 9, 11 இடத்துல இருக்கிறது யோக பலனையும், 1, 3, 4, 6, 8, 10, 12 இடத்துல இருக்கிறது கெடுபலனை கொடுப்பாருன்னு ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லப்படுகிறது. ஆனாலும் குரு இருக்கிற இடத்த விட பார்க்கிற இடம்தான் புண்ணியம் அடையணும்னு சொல்லுவாங்க. குரு பார்க்க கோடி நன்மை உண்டு. குரு 5, 7, 9 பார்வையா உங்க ராசிக்கு எந்த இடத்த பாக்குறாரோ அந்த இடம் புனிதம் அடையுங்கிறது விதி. பொதுவாகவே கும்பராசிக்காரங்க நிறைய விஷயத்தை பத்தி தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, ரொம்ப அன்பா இருப்பாங்க, ஆனா வித் கண்டிஷன் சப்ளை, அதாவது அவங்க அன்பு ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டதா தான் இருக்கும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கிக் கொள்ளும் தனித்திறமை உள்ளவர்கள். வெளி தோற்றத்தில் மிகவும் சாதுவாக தெரிந்தாலும் உள்ளுக்குள்ள பல மன போராட்டமும் பல சந்தேகங்களும் மன நிம்மதியை கெடுக்கும் என்பது விதி. மிகப்பெரிய லட்சியவாதிகளாக இருப்பாங்க. அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் அனைவரின் கவனத்தை தன் வசப்படுத்தும் ஆற்றலும் தான் கருத்தை மற்றவர்கள் மேல் திணிப்பதும் இவர்களின் இயல்பு. நிறைய வசதி வாய்ப்போடையும் இவங்க சொல்றத பலர் கேட்பது போல ஒரு வாழ்க்கை அமைப்பை அடிப்படையாக கொண்டவர்களாக இருப்பாங்க. எந்த தொழில் செய்தாலும் அதுல மிகப்பெரிய இடத்தை பற்றி கொள்வார்கள். செய்யும் தொழிலே தெய்வம் என நினைக்கிறது இவங்களோட குணம். ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும், இதனால நமக்கு என்ன லாபம்னு யோசிச்சு அதுல தனக்கு ஏதாவது பலன் இருந்தா மட்டும்தான் அந்த வேலையை செய்வாங்க. பொதுவா கும்பராசிக்காரங்களோட வாழ்க்கை திரைப்படம் போல இரண்டு வேறு அம்சங்களை கொண்டுள்ளதாக இருக்கும். அதாவது அவங்களோட குணமும் பாத்தீங்கன்னா ரெண்டு வேறு பரிமாணங்களோட இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கோபக்காரனா இருந்தா செகண்ட் ஹாஃப்ல மன நிம்மதியோட ரொம்ப சாந்த சுரூபியா இருப்பாங்க. இதே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய கஷ்டப்பட்டவங்களா இருந்தா செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாம ரொம்ப நிம்மதியான ஒரு வாழ்க்கையில இருப்பாங்க. இப்படி எல்லா விஷயத்திலுமே மிகப்பெரிய வேறுபாடோட இருப்பாங்க. நான் சொல்றதான் மத்தவங்க கேட்கணுங்கிற ஒரு ஆதிக்க குணம் உடையவர்கள். அடுத்தவன் நம்ம நல்லதுக்கே சொன்னாலும் அதை ஏத்துக்க மாட்டாங்க. எப்போதுமே ரொம்ப உஷாராவே இருக்கிற கும்பராசிக்காரங்க அவங்க எண்ணத்தை எப்படி செயலாக்குறதுன்றதை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பணத்தை தண்ணிய போல செலவு செய்யற கும்பராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் 11 இடத்துல இருந்த குரு இப்போ 12 இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். ராகுவும் கேதுவும் கொஞ்சம் சாதகமா இருக்கு. சனி யோகக்காரகன் யோகமான பலனை தான் கொடுக்க போறாரு. ராகுவும் கேதுவும் ரொம்ப சாதகமா தான் இருக்காங்க. சனி யோகக்காரகன் யோக பலனை தான் கொடுக்க போறாரு. 12 இடத்துல குரு இருக்கிறது பெரிய மாற்றத்தை எல்லாம் கொடுக்க மாட்டார். இது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி ஒரே சீரான அளவுல தான் இருக்க போகுது. ஒரு சிலருக்கு அவங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒருவரை பிரிய நேரிடலாம். அதை தவிர கெடுபலன்னு தனியா ஒன்றும் பண்ண மாட்டாரு. மாணவர்கள் படிப்புல ஏத்த இறக்கம் எதுவுமே இல்லாம நிதானமா போவாங்க. வாழ்க்கையும் சற்று ஆறுதலாக சில சில சர்க்குகளோட பெரிய அளவுல மன நிம்மதி இழக்காம இந்த காலகட்டம் நகரும். ஆனா உங்க செல்வாக்கை விட சொல்வாக்கு உயரும். உங்க சொல்லுக்கு தனி மதிப்பு மரியாதை தானா தேடி வரும். இது குரு இருக்கிற இடத்தோட பலன். குருவோட பார்வையா 5, 7, 9 பார்வையா உங்க ராசிக்கு 4, 6, 8 இடத்தை பாக்குறாரு. 5 பார்வையா 4 இடத்தை பாக்குறதுனால தேவையில்லாத பொருட்செலவு எல்லாம் ஏற்படும், பொருள் விரயம் ஏற்படும், உடல்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். வண்டி வாங்கின வச்சிருந்தீங்கன்னா அதை வந்து சரி பார்ப்பீங்க, பழுது பார்ப்பீங்க, இல்லைன்னா அந்த வண்டியை வித்துட்டு புது வண்டி வாங்க மாதிரியான ஒரு அமைப்புலாம் இருக்கு. கைவிட்டு போன பரம்பரை சொத்துக்கள் திரும்பி கைக்கே வந்து சேர்ற ஒரு அமைப்போ இல்ல அந்த சொத்துக்களால் லாபமோ ஏற்படுற ஒரு அமைப்பு இருக்கு. ஆசிரியர்களுக்கு இது மிகப்பெரிய பொற்காலம்னே சொல்லலாம். அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போறாங்க. இது வந்து குரு 5 பார்வையா 4 இடத்தை பாக்குறதுனால இந்த காலகட்டத்தில் அவங்க பெரிய அளவுல சாதிக்க போறாங்கிறது விதி. 7 பார்வையா 6 இடத்தை பாக்குறதுனால எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வர ஒரு யோக பலனை குரு கொடுக்க போறாரு. எதிரிகள் விலகி செல்வார்கள். எதிரிகளால மன நிம்மதி இழந்திருப்பீங்க, அதெல்லாம் இப்ப சரியாயிடும். கடன் அடையும், தொழில் முன்னேற்றம். அதாவது கடன் எப்படி அடையும்னா நீங்க பண்ற தொழில இருந்து வர லாபத்தினாலே உங்க கடன் அடைக்கக்கூடிய ஒரு அமைப்புலாம் இருக்கு. தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. ரொம்ப குறிப்பா உடல் நிலையில பிபி, சுகர், கேஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்தில் அது கொஞ்சம் கம்மியாகும். இல்ல ஒரு சிலருக்கு சரியாயிருக்கான வாய்ப்பு இருக்கு. மாற்று மருந்தால சரியாயிருக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். 9 பார்வை 8 இடத்தை பார்க்கறதுனால இதுவரைக்கும் இருந்து வந்த தொல்லைகள்ல இருந்து விடுபடுவீங்க. குறிப்பா மருத்துவமனைக்கு நிறைய செலவு பண்ணிருப்பீங்க, அந்த செலவு எல்லாம் குறையும். அதுவே பெரிய லாபமா உங்களுக்கு இப்ப தெரியும். வருமானம் கூடும்.
முடங்கி கிடந்த தொழில் புதிய பொலிவுடன் வலுபெறும். அதாவது இதுவரைக்கும் தொழில் ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, அது பெரிய அளவுக்கு போகலன்னு சொல்லி அதை விட்டுட்டு வேற வேற வேலை பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க, இல்லை புதிய தொழில் தொடங்கியிருந்தாலும் நீங்கள் பாதிலே விட்ட தொழில் முடங்கி கிடந்த தொழிலால் இப்போ அதிக லாபம் பெற ஒரு சூழ்நிலை இருக்குது. வேலை பார்க்குறவங்களா இருந்தால் ஏதோ ஒரு கம்பெனிக்கு ஜாப் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அது கிடைச்சிருக்காது, அது கிடைக்கவே கிடைக்காதுன்னு அடுத்த வேலைக்கு போயிருந்திருப்பீங்க. இப்போது கிடைக்கவே கிடைக்காதுன்னு அப்ளை பண்ணி வச்சிருந்த இடத்துல இருந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இது வந்து எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால. எட்டாம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டம், ரகசியமான ஒரு இடம்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய அதிர்ஷ்டம், திடீர் திடீர்னு பணம் வரும், நீங்கள் எதிர்பார்த்துருக்கே மாட்டீங்க, அவங்கெல்லாம் வந்து உதவி பண்ணுவாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களோட ரகசியத்தை ரகசியமாகவே வச்சுக்கோங்க, யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம். இது கும்பராசிக்கு மட்டும் இல்லை, பொதுவாக 12 ராசிக்காரங்களும் இந்த காலகட்டத்தில் ஆலங்குடி புளியரையில் உள்ள குரு கோயிலுக்கு போயிட்டு வரதும், திருப்பட்டூரில் இருக்கிற பிரம்மா கோயிலுக்கு போயிட்டு வரதும் நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரும். கும்பராசிக்கான பரிகாரம்னு பார்த்தோம்னா அவங்க குலதெய்வ வழிபாடு செய்யணும். குறிப்பாக அவங்க இதுவரைக்கும் எந்த கடவுளுக்காக இருக்கலாம், ஏதோ ஒரு சின்ன நேத்து கடன் அவங்களுக்கு இருக்கும், அதில் ஏதாவது ஒன்று இப்போ செஞ்சு முடிக்க தடை விலகிறத நீங்கள் கண்டிப்பாக உணர முடியும். வாழ்த்துக்கள்.